Praise the Lord. இந்த காலையிலே சங்கீதம் 100 எடுத்துக்கொள்ளுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிராகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, 100வது சங்கீதம் ஒரு அருமையான சங்கீதம். முதல் வசனத்தை பாருங்கள். சங்கீதக்காரன் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். யாருக்கு? பூமியின் குடிகளே. பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அவர், யூதர்களே நீங்கள் கர்த்தரை பாடுங்க, கிறிஸ்தவர்களே நீங்கள் கர்த்தரை பாடுங்க என்று சொல்லாமல் அவர் சொல்றார், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஆம், இந்த காலையில் நான் உங்களோடு கூட இதை சொல்லுகிறதில் சந்தோஷப்படுகிறேன். தேவனுடைய ஜனங்களே, கர்த்தரை இந்த காலையில் கம்பீரமாய் பாடுங்கள். அல்லேலூயா. நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று வேதம் சொல்லலையா? ஆமா, நீதிமான்கள் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. என் அன்பு தேவ ஜனமே, கம்பீரம். ஆம், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். எந்த ஒரு மனிதனும் பரலோக ராஜாவை பாடும்போது, ராஜாவை பாடுறாங்க, இந்த உலகத்தில் பாடுறாங்களே ராஜாக்களை, அரசர்களை, பிரசிடென்ட்மார்களை, பல பிரதம மந்திரிகளை பாடும்போது, அல்லது அவங்கள பற்றி பேசும் பொழுது, அவங்கள வரவேற்கும் பொழுது, யாராவது அழுதுகிட்டே வரவேற்பாங்களா? தேவாதி தேவனை துதிக்கும் போது கூட நாம் கம்பீரமாக உரத்த சத்தமாக குரல் உயர்த்தினவர்களாக ஆரவாரத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட சொல்றார், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து. கர்த்தருக்கு செய்கிற ஆராதனை எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியை கூட சேர்க்கணும். வெறும் ஆராதனை இல்லை, தூங்கு மூஞ்சுங்க மாதிரி ஆராதனை பண்ண முடியாது. நம்ம ஆராதனை செய்யும் பொழுது அவர் சொல்ல, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய். இப்படி ஆராதனை ஒரு மகிழ்ச்சியின் ஆராதனை, அது ஒரு துக்கத்தின் ஆராதனை இல்லை. நம்முடைய ஆராதனை ஒரு அழுகையின் ஆராதனை இல்லை. நம்முடைய ஆராதனை ஒரு சோக ஆராதனை அல்ல. நம்முடைய ஆராதனை ஐயோ என்கிற ஆராதனை அல்ல. நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்டது? அது ஒரு மகிழ்ச்சியின் ஆராதனை. மகிழ்ச்சியோடு, அல்லேலூயா, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன்வாருங்கள். ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன்வாருங்கள். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே எல்லோரும், பூமியின் குடிகளே எல்லோரும் கம்பீரமா பாடுங்க, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. ஆமே. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சின்னா, மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதியுங்க, மகிழ்ச்சியோடு கர்த்தரை பாடுங்க, மகிழ்ச்சியோட ஆண்டவர் ஆராதனை பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் கர்த்தருடைய சபைக்கு ஆராதனைக்கு வரும்போது மகிழ்ச்சியோட வாங்க. வீட்டில் ஆராதனை பண்ண உட்காரும்போது மகிழ்ச்சியோடு உட்காருங்க. வேலை செஞ்சு கொஞ்சம் களைப்பாக இருக்கலாம், ஆஃபீஸ்லேருந்து வந்து கொஞ்சம் களைப்பாக இருக்கலாம், ஸ்கூல்லேருந்து வந்துட்டு கொஞ்சம் களைப்பாக இருக்கலாம், ஆனால் கூட நம்ம உட்கார்ந்து ஆண்டவரை துதிக்கும் போது மகிழ்ச்சியோடு, ஹல்லேலூயா, சந்தோஷமாக நம்ம கர்த்தரை சிரிச்ச முகமாக துதிச்சுக்கிட்டே இருந்தோன்னா கர்த்தர் பார்ப்பாரு, என் பிள்ளைங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க,
எவ்வளோ கஷ்டத்தில் கூட மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, சரீர பலவீனத்தில் கூட மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. எப்பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க போகிறேன்னு ஆண்டவர் நம்ம எல்லாம் ஆசீர்வதிச்சிருவார், அபிஷேகத்தை ஊற்றுவார், கிருபையால் நம்மளை அப்படியே மூடுவார், வழி நடத்துவார், பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அருமை தகப்பனே, இயேசுவின் மூலமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்ற வார்த்தையின்படி நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் ஒரு மகிழ்ச்சியின் அபிஷேகம் அவர்களுக்குள் இருக்கட்டும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் முழுவதும் அவருடைய கிருபை உங்களை தாங்கும். ஆமேன்.